ஃபர்ஸ்ட் டென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா வராது, ஏன்னா அவர் டப்ப டப்ப டப்புன்னு தமிழ்ல பேசிட்டு போயிடுவாரு. இப்ப ஏன் தமிழ் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நீ இவங்க பிறந்தாருங்க எப்படி பிறந்தீங்க எனக்கு தெரியும். அதுக்கு வேற நீங்க அவர் கடிச்சு முடிச்சுட்டு என்ன கூப்பிட்டீங்க. எனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப நன்றி. அப்பா சொன்ன மாதிரி தேங்க்யூ ரெடி. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் கூப்பிட மாட்டேன். இன்னைக்கோட ஹீரோ வந்து நம்ம சாம் சார். நீங்க வாரம் வாரம் மீட் பண்றீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த படத்தை பத்தி அவ்வளவு பேசுறதுக்காக தேங்க்யூ. அண்ட் உண்மையிலேயே ஆஃப்டர் விக்ரம் வேதா ஐ திங்க் ஒரு ஹாண்டிங்கான ஒரு சவுண்ட் ட்ராக் நான் கேட்டு வந்து இந்த படத்துல தான். அமேசிங் ஒர்க் சாம். ஐ மீன் படம் பார்க்கும் போது எனக்கு உண்மையிலேயே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் வருது. இப்போ கூட பேசும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வருது, பிகாஸ் ஐ திங்க் யூ டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் ஒரு ஒரு சீனுக்கு வந்து அதை எலிவேட் ஆகணும்னா வந்து கண்டிப்பாக அது உங்கள் மியூசிக்னால தான் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சரியன் சார். அவர் சொல்லுவார் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல போனாங்க, சரியன் சார் அவ்வளோவா பேச மாட்டார், அது ஒரு பொய். நானும் சரியன் சார் நிறைய பேசியிருக்கோம், ஏன்னா தாரதப்பட்டு வந்து கிட்டத்தட்ட 6 to 7 months நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம்னா. ஸோ அப்போ வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க ரொம்ப சைலண்ட் டைப்னு இல்லை, நாங்கள் நினைப்போம் நிறைய பெட்டு கட்டி நிறைய குசும வேலைலாம் பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஐ லவ் சரியன் சார். டே ஒன் அவரை பார்த்தோட ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சேன். அண்ட் இட் இஸ் வெரி சேட் அண்ட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் ஃபார் யுவர் லாஸ், பட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் இன் ஸ்பைட் ஆஃப் இட் ஆல். அண்ட் தட்ஸ் வே யுவர் ஐ திங்க் அவங்க டெடிக்கேஷன் அதில் தான் தெரியுது. ஏன்னா அந்த படத்துல வந்து உண்மையிலேயே வந்து நீங்க விஜுவல்ஸ் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து டவுட் பண்ணதே இல்லை அவங்க டேலண்ட்டை. இருந்தாலுமே வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஐ நோ திஸ் கம்ப்ளீட் ஃபேத் அட் சரியன் சார் வில் டூ ஹிஸ் பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் வந்து டோன் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க ட்ரை பண்ணி ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ப்ரொடியூசர்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசணும். ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே வந்து நான் கேட்காம பேமெண்ட் போட்ட ஒரே ப்ரொடியூசர் இவங்க தாங்க. ஏன்னா நானே வந்து என் மேனேஜர் பிரவீன் கூட கேட்டேன், இன்னைக்கு நம்ம பேமெண்ட் கேட்டுமா இல்லையே அப்போ வந்துருச்சு தெரியலையே. எங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, ஏன்னா கேட்காம பேமெண்ட் கரெக்டாக வந்த ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதே ஒரு பெரிய வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அதுக்காக அந்த பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர்ஸ் ஐ மீன் வெரி ஸ்வீட் அண்ட் சாம் சொன்ன மாதிரி ஐ திங்க் தயா சார் வந்து அவங்க மறைச்சு மறைச்சு வந்தாங்க, பிகாஸ் அவங்க ரொம்ப கூல் டைப்பு. ஸோ அவங்க வந்து ப்ரொடியூசர் அந்த பேட் குட் காப் பேட் காப் மாதிரி அவங்க அவங்க மேலே பழைய போடுறது, இவங்க இவங்க மேலே பழைய போடுறது. ஸோ அது நடந்துருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் மீட் பண்ணும்போது புரிஞ்சிச்சு இவங்க தான் அந்த ப்ரொடியூசர், யாருமே வந்து எந்த இதுவும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு. பட் ரியலி congratulations and all the best for your future films that you're going to be doing soon after this. I have to talk about my hero. Amedi Santosh. அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஆக்சுவலாக வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு இன்யாங் மாதிரி இந்த செட்டில் வந்து தயா சருக்கு கிடச்சிச்சு, பிகாஸ் நான் எவ்வளோக்கு எவ்வளோ சேட்டை பண்ணணும் அவ்வளோக்கு அவ்வளோ குவைட் அவர். ஸோ ஃபஸ்ட்டு 2-3 நாள் வந்து நாங்கள் பார்க்கும்போது நானும் தயால் சார் அப்புறம் எங்கள் டீம்லாம் நாங்கள் பேசுவோம், இவர் உண்மையிலே நல்லவெல்லாம் எப்படி ரொம்ப நடிச்சிட்டு இருக்காரா, இவ்வளோ பவ்யமாக இருக்காரு, இவ்வளோ குவைட்டாக இருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு அவரை மாற்றிட்டானா ரெண்டில் நடுவில் போகுது மாற்றி வச்சு. பட் இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி, ஏன்னா அவங்க வந்து ஒரு 14 நாள் யூஸ்வலாக அவர் ஷூட் போகும்போது 2 days பிரேக் விடுவாங்க, 3 days பிரேக் விடுவாங்க, 4 days பிரேக். பட் இதில் வந்து கண்டினியூஸாக ஒரு 14 days நாங்கள் வந்து எல்லாமே ஒன்றா இருந்தோம். ஸோ ஒன்று ஒரு வழி இல்லாமல் இங்கிட்ட தான் பேசணும், ஆனால் ரெண்டாவது வந்து பிடிச்சி பேசணும். ஸோ ஆல் ஆஃப் அஸ் பிகேம் லைக் அ ஃபேமிலி உண்மையிலேயே. அந்த 4 பேர் அந்த குட்டி வீட்டில் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அட்மாஸ்ஃபியர். அண்ட் ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்டர். இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது சந்திரமௌலி ஒரு படம் பண்ணோம், அதில் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது. ஸோ இதுதான் டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எங்களுக்கு.